ஆதிபார் காதல் எபிசோட் நம்பர் 13. லெட் ஸ்டார்ட். சீன் ஸ்டார்ட் வித் ஆதிபாருன்றாலும் ஆதி, சரி நான் போகும்போது எனக்கு சொந்தமான ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன் பாரு. அது என்ன மாமா? ஆதி, பார்க்க தானே போகிறேன். ஆதி பாருக்கிட்ட போகிறாரு. பாரு பின்னாடியே போகிறா, வாலில் சாஞ்சிக்கிறா. பாரு மாமா, நான்னா இன்னும் 4 days தான் இருக்கு, ப்ளீஸ் சொல்லலாம். ஆதி, அதெல்லாம் முடியாது, நான் முடிவு பண்ணிட்டேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆதி பாரோட ஹிப்பை பிடிக்கிறாரு. பாரு சினுங்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. பாருவால் ஆதியை பார்க்க முடியல, கண்ணை மூடிக்கிறான். ஆதி அப்படியே பாருவை அணைக்கிறாரு. பாரு ஆதிக்கு இன்னும் நல்லா க்ளோஸாக போகிறான். ரெண்டு பேரும் ரொமான்டிக் ஃபீலில் இருக்காங்க. சீன் ஷிஃப்டட் டு ஐஷு அண்ட் சிந்து. சிந்து டு ஐஷு, ஹே பாரு ட்ரெயின் ரூம் போய் ரொம்ப நேரம் ஆகுதுல்ல. ஐஷு, ஆமாம் ஒரு வேளை ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு ஆதிட்ட. ஆதி பாருவை திருப்பி அவளோட ட்ரெஸ் இப்போ க்ளோஸ் பண்ணி விடுறாரு. ஆதி, எனக்கு சொந்தமானதை வேறு யாராச்சும் பார்க்க விடுவேனா பாரு? வாங்க மாமா. பாரு ஐஷு கூட போய் ஜாயின் பண்ணுறான். ஐஷு, உள்ளே ஏசி இப்படி ஹீட் ஆகுது, அந்த அளவுக்கு ரொமான்ஸா? அப்புறம் சிப் கூட லைட்டாக ஓப்பனில் இருக்குது அப்படின்னு ஐசி சிரிச்சுட்டே போகிறான். அகிலா வராங்க. அகிலா, நீங்களும் பர்ச்சேஸ் முடிச்சிருக்க மாட்டீங்க, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள், ஸோ நானும் அவரும் போகிறோம். காட்டணும்னு நினைக்கிறா போல. சிந்து, சரி வா ஆதிக்கிட்ட சொல்லலாம். ரெண்டு பேரும் அருண் ஷாம் கிட்டே போகிறாங்க. சிந்து, ஆதி எங்கே? அருண், ப்ரோ ட்ரையல் ரூமுக்கு போயிருக்காரு. ஏன் கேட்குறீங்க? ஐஷு, என்ன ஆதி ட்ரையல் ரூமுக்கு போயிருக்காரா? பார்வதி அங்கே தானே போயிருக்கா, ரெண்டு பேரும் இன்னும் வரலன்னா அப்போது? அருண், நம்ம லவ் பர்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஒரு 10 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம், வரலன்னா போய் பார்க்கலாம். சீன் ஷிஃப்டோ ட்ரையல் ரூம். பாரு கண்ணை முடிக்கிறான். ஆதி பாரோட ஹிப்பில் இருந்து அப்படியே மேலே கொண்டு வராரு. ஜிப் பக்கத்தில் பாருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாரு கண்ணை மூடிட்டேன். மாமா வேணாம். ஆதி, ஆதி பாருவோட லிப்ஸில் கிஸ் பண்ண வராரு. பாரு ஆதி தங்கிட்ட வர்றதை ஃபீல் பண்ணுறான். லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆதி ரிலீஸ் பண்ணுறாரு. பாரு வெக்கத்தோடு ஆதியை பார்க்குறா. ஆதி கண்ணாலே என்னன்னு கேட்குறாரு. பாருவும் கண்ணால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ அருண் ஐஷு டோரை நாக் பண்ணுறாங்க. ஐஷு, பார்வதி இன்னும் என்ன பண்ணுற, வெளியே வா, இன்னும் நமக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. பாரு, போச்சு போச்சு எல்லாம் போச்சு. ஆதி, என்ன போச்சு? உன் உதட்டில் இருக்க லிப்ஸ்டிக் தான் போச்சு, அதுவும் போகலை, என் லிப்ஸ்டில் தான் ஒட்டிகிட்ருக்கு. பாரு, போங்க மாமா, வெளியே ஐஷு நிற்கிறான், நீங்கள் இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் எனக்கு இன்டர்ன் பண்ணுவாங்க. ஆதி, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, லவ்வர்ஸ் ரொமான்ஸ் பண்ணுறாங்கன்னு தான் நினைப்பாங்க. பாரு, இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் வந்தீங்கதான் மாமா. சரி இப்போ எப்படி போகிறது? ஐஷு டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாரு, சரி நான் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் போகிறேன், அப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, ஓகேவா? ஆதி சிரிச்சுட்டே தலையாட்டுறாரு. பாரு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஐஷு சிரிச்சுட்டே, இவ்வளோ நேரம் என்னமா பண்ண? அருண் ஷாம் சிந்து எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஆதி டோருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு பாருவோட கையில் கிஸ் பண்ணுறாரு. பாருவை பார்த்து கடிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பாரு, வேண்டாமாம்மா. பாரு சினுங்கிறான். ஐஷு, என்ன நீ கேட்டுகிட்டே இருக்கேன், நீ சினுங்கிட்டு இருக்க. பாரு, அது வந்து ஐஷு எனக்கு தெரியும் நீ ஏன் அப்படி இருக்கேன்னு. பாரு ஷாக்காக பார்க்குறாங்க. ஐஷு, ஆதிக்கிட்ட காட்டிட்டு ஓகே பண்ணலான்னு தானே? பாரு, ஆமாம் ஆமாம். ஆதி டக்குன்னு பாரு ஃபிங்கரை கடிக்கிறாரு. பாரு ஹா மாமான்னு கத்துறான். எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படின்னு பாரு எதுவும் சொல்லாமல் கீழே குனிஞ்சிக்கிறான். ஐஷு சிரிச்சுட்டேன். இதுக்கு மேலே எதையும் எங்கள் கிட்டே மறைக்க வேண்டாம், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அருண், ஏன் உடன் பிறப்பே, என்ன என்ன பண்ணுறீங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி பேபி மாதிரி ஃபேஸை வச்சுட்டு வராரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஷாம், என்ன ஆதி இங்கேயும் ரொமான்ஸா? ஆதி முறைக்கிறாரு. ஷாம், சரி சரி வாங்க போகலாம், டைம் ஆச்சு. எல்லாரும் முன்னாடி போகிறாங்க. ஆதி பார்வை பின்னாடி இழுக்கிறாரு. பாரு, மாமா விடுங்க நான் போகணும், நீங்களாம் மெதுவாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. ஐஷு, அப்படி என்ன நாளாண்டி இன்றைக்கி? ஆக்கில, நீங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க சொல்கிறேன். கதல் மலரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு அடுத்தடுத்து வர எபிசோட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.